ஹாய் நான் உங்கள் சுதா ராஜேஷ் இன்றைக்கி சுதா ராஜேஷ் டைரிஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மாடல் ஷூட்டு தாங்க இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறது அவங்களுக்கு ஒரு லைட் கவரேஜில் ஒரு க்ளாஸி லுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு லென்ஸ் போட்டு அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ராடக்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம சக்தியும் ஸ்டாஃபும் எடுத்து வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் பேஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ ஐ லுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஐ லுக் எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இது ப்ராப்பராக வந்து ஒரு மேக்கப் லுக்கை என்னால் எடுக்க முடியல நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் இப்போது எப்போவுமே மேக்கப் லுக் நாங்கள் முடிச்சுட்டு ஹேர் லுக் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபுல் லுக்கு முடிச்சுட்டுக்கப்புறமா சக்தி ஹேர் லுக் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஐ லுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு இதுவே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் எப்போவுமே லுக் முடித்து லேஷ் ஃபிக்ஸ் பண்ணி ஹைப்ரோ ஃபில்லிங் முடிக்கிறதுக்கு ஏன்னால் கலர் காம்பூலை அப்புறம் இந்த கட் க்ரீஸு இதுக்கு எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் இப்போ தான் நம்மளால் இந்த ஒர்க்கெல்லாம் காட்ட முடியும் பிகாஸ் ம ப்ரைடு டைம்லலாம் நம்மளால் அவங்களுக்கு நம்ம இது பண்ணுறதுக்குன்றது டைம் இருக்காது ஸோ அதனால் பொறுமையாக இவங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இன்னொரு விஷயம் இவங்களோட லிப் ரொம்ப குட்டியாக இருந்ததுனால அவங்களுடைய அவுட்டரை நல்லா டார்க் பண்ணி இன்னுமே நான் கொஞ்சம் எம்போஸ் பண்ணி காமிச்சேன் லிப்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால ஸோ அவங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆள் பார்க்கும்போது லிப் இன்னும் சின்னதாக இருக்குது இது இன்னுமே ப்ளம்மாக வெளியே எடுத்து காட்டும்போது இன்னும் அழகாக தெரியுன்றது அந் இந்த லுக்கை நம்ம பண்ணுது நான் முடிச்சுட்டு பிரேக் எடுத்ததுக்கப்புறமா சக்தி இப்போது ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறாங்க ஸோ அதை ப்ராப்பராக அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் ஃப்ரண்ட்டில் பண்ண போகிறோன்னா அவங்களுடைய ஃபோர்ஹேடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரைட் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுது சிம்பிளான ஒரு கேர்ள்ஸ் வச்சு தான் அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப நீட்டாக அழகாக வந்துருந்துச்சு அவங்களுடைய ஹேர் எல்லாமே பிஃபோராகவே நம்ம ஸ்டாஃப் எல்லோரும் ப்ரிப்பரேஷன் பண்ணி க்ரிம்பிலாம் பண்ணி ப்ராப்பராக வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ இப்போ அவங்க அழகான ஒரு பிரைட் மாதிரி ஃப்ரண்ட்டில் போட்டிருந்தாங்க இப்போ போட்டிருக்க ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம சூட் ஆகலன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துட்டோம் வேற ஒரு சிம்பிள் நோஸ்டிங் தான் நம்ம போட்டிருந்தோம் ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் எல்லாமே அவங்க முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஹாஃப் ஸாரீ அயின் பண்ணுற அந்த செஷனுக்கு போயாச்சு இப்போது ப்ளீட்டிங்லாம் எடுத்து ப்ராப்பராக வந்து கொஞ்சம் அயன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட்டு லுக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் ஷோல்டர்லேருந்து அந்த ஃப்ரண்ட் லுக் க்ளோஸ் ஆகிற வரைக்குமே நல்லா கீழே வரைக்கும் இறக்கி அந்த ஹாஃப் சாரியோட ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே அழகாக அயன் பண்ணுறோம் இதில் ஒரு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிஞ்சிருது சொல்கிற பிச்சு கேட்கும் ஸோ அந்த மாதிரியான ஃபேப்ரிக் இது அதனால் வச்ச உடனே அந்த லேயர் எல்லாமே நின்றுடுச்சு அதை தான் ப்ராப்பராக நம்ம சக்தி வந்து அயின் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்மோஸ்ட் ஓவராலாக எல்லாமே முடிச்சாச்சு அவங்க கொஞ்சம் ப்ரேக் எடுத்துருந்தாங்க அந்த டைமில் நாங்கள் இது எல்லாமே நாங்கள் அயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதுதாங்க நம்மளுடைய அவுட்லுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஹாஃப் ஸாரி மாடல் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணது ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஹாஃப் ஸாரி மாடல் அப்படின்றதுனால ரொம்ப ஜுவல்ஸ் போட வேண்டாம் ஏன்னா நம்ம ரொம்ப டியூவி ஃபினிஷிங் கொடுத்ததுனால சிம்பிளாக இருக்கட்டும் அப்போ தான் அதோட இது கா வெளியே தெரியுன்றதுனால ஒரே ஒரு சோக்கர் செட் போட்டு சிம்பிளான நெத்தி சுட்டி நோஸ்ரிங்க நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு லுக்கு இன்றைக்கி நான் பண்ண மாடலுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்க இதில் டவுட் இருந்தாலோ எதுனா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பிரைட் அப்கமிங் ப்ரைட் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் எப்படி நமக்கு லுக் வரும்னு சேம் உங்களுக்கும் இதே தான் ஒரு ட்ரையல் எடுத்து உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்களுடைய புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பிளேஸ் அம்பத்தூரில் இருக்குது தேங்க்யூ ஸோ மச்